அண்ட் பீக்கில் வேற எந்த டீம் இருக்கா? ஆமாம் இருக்கு மக்கள் இந்த பார்த்தீங்கன்னா வந்து டிடிஎஃப் வந்து யாரையும் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. சிம்டோஸ் வந்து ஒரு டீம் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் சென்டோஸ் அலிம் ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருக்கு கைஸ், டெஃபினட்டாக ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தா மேட் கேமர்ஸ் வந்து நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு 20 கில்ஸோட ஒரு பூயா செக்யூர் பண்ணி தாங்க பார்த்தோம் கலகரி மேப்பில். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா யூசிஜ் நியூடே டீம் வந்து பீக்கில் ஸ்ட்ரீம் மட்டும் தனியாக இருக்காரு. ஸோ தமிழ் டியூபர்ஸ் வந்து அவங்களும் சென்டோஸில் இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட தான் ஒரு இது ஒரு நடந்துகிட்டு இருக்கு. ரஞ்சன் வந்து டவுன் பண்ணி கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மேட் கேமர்ஸ் ப்ரின்ஸ் பார்த்தீங்கன்னா. அவர் நல்ல டேமேஜ் மக்களை ப்ரின்ஸ் நாக் பண்ணுவாரா? ஓ அல்டிமேட்டாக நாக் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேர் தாமு ஆல்சோ நாக்கு. ஓ கொஞ்சம் ரிஸ்க் தான் நினைக்கிறேன், ஏன்னா தாமு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் அவங்க டீமில். ஈவில் நேராக உள்ள போகிறாரு. மிதுன் லாங்கில் இன்னும் இருக்கிறாரு. இப்போ மிதுன் வந்து ஃபுல் ஓப்பனில் இருக்காரு, சமாளிக்க முடியுமா? ஈவிலையும் ஸ்பாட் பண்ணிட்டாங்க. ஓ நைஸ் ஒன். அவரும் பார்த்தீங்கன்னா வந்து கையில் அந்த மினி வச்சிருக்காரு, யூசி மினி வச்சிருக்காரு. இவரும் அதே தான் வச்சிருக்காரு. ஆஹா கஷ்டம் மக்களை, டீம் காட் வைப் நீங்க பாத்தீங்களா இல்லையா நம்ம இவங்க? ஓகே ஆர்ஜி ஹரிவைட்டி டீம் வந்து கொரட்டுவால இறங்கினாங்க பார்த்தோம். அந்த கில் எல்லாம் அவங்களுக்கு தான் போயிருக்குது. அண்ட் அந்த பக்கம் இருந்த ஒரு டீம் வந்து தமிழ் டியூபர்ஸ் இன்னும் அங்கே தான் இருக்காங்க மக்களை. தமிழ் டியூபர்ஸ் வசந்த் வந்து உள்ள போயிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க டீம்லையும் யாரா யூசிஜி டீம்ல வந்து மேல ரெண்டு பேர் பீக்ல இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேர் டவுன் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டீம் வைப் ஆயிருக்காங்க, கண்டிப்பா ரிஸ்க் தான். ஸோ வசந்த் மட்டும் ஷார்ட் ரேஞ்சில் பக்கத்தில் போயிருக்காரு தமிழ் டியூபர்ஸ்லேருந்து. ஸோ அந்த பக்கம் வந்து ஒரு ஸ்குவாடே இருக்குது மக்களே, ஒரு ஃபுல் ஸ்குவாடே இருக்குது ஆர்ஜி ஹரிவைட்டி டீமு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இது பார்த்தீங்கன்னா. கொட்டடுவால் தான் இறங்கினாங்க அவங்க, கண்டிப்பாக வந்து அவங்களும் நேராக உள்ளே வந்துருக்குறாங்க. ஓ ட்ரூப்பர் டவுன், மறுபடியும் இன்னொரு நேடு வரும்னு நினைக்கிறேன் இந்த சேம் லொக்கேஷனுக்கு. ஓ மை காட் விஷ்ணு டவுன் மக்களே, வேற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே மூணு பேர் இருந்தாலும் வசந்த் ஐ திங்க் சோலோவாக ஒரு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. நல்ல டேமேஜ், ரெண்டு பேரும் டவுன் பண்ணியிருக்காரு. ஓ மை காட் விக்ரம் காலி. ஓ மை காட் விஷ்ணு மறுபடியும் நாக்கு மக்களே, ஒன்ஸ் அகைன் நாக்கு. ஆஹா அவர் மூவ் பண்ணிட்டார், இங்கே தான் இருக்காரு. நைஸ் ஒன், நல்ல ஒரு ஹெட்ஷாட், நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல். கண்டிப்பாக ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆஸ்கர் ஒரே ஒருத்தர் நாக் பண்ணாருன்னா டீம் காட் வைப்படும் மக்களே. கேம் ஓவர், முடிச்சிட்டாங்க மக்களே. அனதர் டீம் இல்லை, ரஞ்சன் இன்னும் இருக்கா. ரஞ்சன் ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஓ மை காட் வேற மாதிரி ஹீல் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஆல்பியான காலி பண்ணுறாங்க. டிடிஎஃப் எலியன் டவுனு, எலியன் டவுன், எலியனை காப்பாற்ற முடியாது நினைக்கிறேன். பட் இதட்ட ஸ்குவாட் வைப் அப்படின்னு நினைக்கிறேன். ரவுடி மட்டும் பீக்கில் தனியாக. சரி ரிவைவ் பண்ண முடியுமா? ரிவைவ் பாயிண்ட் இருக்குது, ரிவைவ் பண்ண முடியுமா மறுபடியும்? ஸோ ஒன் செகண்ட், அவங்க வந்து லூட் அடிக்கிறது. ஓங்க பாருங்க வெஹிக்கிள் ஒரு செம்மையான என்ட்ரி. கண்டிப்பாக கஷ்டம் தான், வாய்ப்புகள் இல்லை. டீம் காட் வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக மக்களே, டெஃபினட்டாக நாக்கு முடிச்சிட்டாங்க. டிஎன்எஸ் டிஎன் சிங்கம் டீம், டிஎன் சிங்கம் கேமிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து ஒரே ஒருத்தர் இருந்தாங்க, யூசி நியூடே டீம் காட் வாய்ப்பு. ரெண்டாவது டீமாக, மூணாவது டீமாக வாய்ப்பாக இருக்காங்க தமிழா இ ஸ்போர்ட்ஸ். அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பாக இருக்காங்க ஒரே ஒரு கில்லோட. எக்ஸ்பெக்ட் பண்ணல யார்கிட்ட அப்படின்னு தெரியல எனக்கு. ஸ்லம்பர் குயின் டீம் மக்களை, ஸ்லம்பர் குயின் டீமு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அப்செட்டில் ஒரு ஃபைட் நடந்திருக்கு. அண்ட் இங்கே மறுபடியும் வந்து ஒரு ஃபைட் போயிட்டுருக்குது டிடிஎஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து. ஓ தினேஷ் காலி, நல்ல ஒரு கிரெனேடு உள்ளே வந்துருச்சு. ஆ மறுபடியும் அனந்த கிரெனேட் மக்களை, சரியான ஒரு டைமிங் அண்ட் சூப்பரான ஒரு கவர் ஃப்ரம் சானிக். மேக் தான் வேலை பார்த்துட்ருக்கு. சானிக் மட்டும் தான் சோலோவாக இருக்காரு. உள்ளே போய் அடிச்சிருக்கேன் நான், கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 39 HP மக்களை, கண்டிப்பாக இக்கட்டான சூழ்நிலை. இன்னொருத்தர் உள்ள வந்திருக்காரு. ஆனால் இந்த கண்ணை வச்சு ட்ரை பண்ணுறாரு பாருங்க, முடிச்சாங்க மக்களை. டிஜிபி மெயின் டீம், டிஜிபி டீம் இந்த இடத்துல கிளியர் பண்ணுறாங்க உள்ள வந்து. அண்ட் ஆனந்தேகே டீம் ஸ்டில் அந்த கிளாக் டவர் தான் இருக்காங்க. ரெண்டு பேர் தான் உள்ள வந்தாங்க, அவங்க இன்னும் அங்கே தான் இருக்காங்க. 4 கிலோட டிஜிபி டீம் வந்து இடத்துல வந்து ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணுறாங்க. டிடிஎஃப் ஸ்போர்ட்ஸ் காட் வைப்புடு, ஏன்னா ஜோன் முடிகிற வரைக்கும் தான் அது இருக்கும். இந்த ஜோன் முடிஞ்சு அப்படின்னா வந்து ரிவைவல் ஸ்பாட் போயிடும். சான்சஸ் இருக்குது மக்களை ரிவைவ் பண்ணுறதுக்கு. நிதினுக்கு நல்ல டேமேஜ், ஓ தானோஸ் காலி சைத்து, சைத்தை வச்சு ட்ரை பண்ணுறாருன்னா ரொம்ப ஏகப்பட்ட ட்ரை பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவரால் வந்து அந்த கில் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓ அடிச்சிட்டாங்க மக்களே. ஸோ சைத்து போனால் போயிட்டு போகுது அப்படின்ட்டு அடிச்சிட்டாங்க இதாலேயே. பட் அந்த பக்கம் யாருமே இல்லைங்க பாருங்க. நிதினோட கிரெனேட் வந்து வேலை பார்க்கல, அவர் மட்டும்தான் சோலவாக இருக்கார். எவ்வளோ தூரம் போக முடியும் அவரால் பார்ப்போம். எட்டு ஸ்டார் டீம் வந்து ஒருத்தர் கில் எடுத்துருக்காங்க. அதனால ஷாம் ஒரு 3 கிலோ சூப்பராக செக்யூர் பண்ணியிருக்காரு கைஸ். ஓ நிதின் காலி மக்களே, டீம் காட் வைப்பட், டிஎன் சிங்கம் கேமிங் காட் வைப்பட் மக்களே. 21 நாளையோட மேட்ச் மூவ் ஆகுது. ஸோ அங்கே ஒருத்தர் ரிவைவ் பண்ணிட்டு இருந்தார், அவர் ரிவைவ் பண்ணிட்டாரு கைஸ். இங்கே பாருங்க, ஆனால் உள்ள வந்து பெரிய லெவல் யூஸ் இல்லை, உள்ள வந்து பெரிய லெவல் யூஸ் இல்லை. இதுக்கு மேலே லூட் அடிக்கிறது கஷ்டம். கில்ஸ் மட்டும்தான் வந்து அடுத்த டீமுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக தான் நடந்துகிட்ருக்கு. வாய்ப்புள்ள மக்களே கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஓ 3 பேருமே காலி, எக்ஸாக்டாக 3 பேருமே காலி. ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. மேபி வேறு எதுவுமே இல்லை, பீமசக்தி சைடு போயிருக்கலாம், பீமசக்தி சைடு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ 3 பேருமே காலி. ரிவைவ் பண்ணது அப்படிங்கிறது ஒரு உயிரை பணையை வச்சு ரிவைவ் பண்ணார், அது மொத்தம் வேஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓ டிஜிபி டீம் ஜோக்கர் டவுன், ஹீல் பண்ணுவாங்களா? இன்னசென்ட் உள்ளே போகிறாரு வேகமாக.
ஸோ ஃபேக்ட்ரியிலேருந்து யார் அடிக்கிறா? ஓ நாக் ஆயிடுவார்னு நினைக்கிறான் இன்னசன். நல்ல ரியாக்ஷன் டைம். யார் ஃபேக்டரியில் இருக்கா? ஸ்லம்பருக்கும் டீம் மக்களை டெஃபினட்டாக மக்களை அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோ எடுத்திருக்காங்க. டெஃபினட்டாக கரெக்டாக ஆகும் நினைக்கிறேன். நாக்கு தான் தோணுது எனக்கு. ஓ இல்லை இல்லை இல்லை, நான்சி ஷார்ட் ரேஞ்ச் ஏறாரு. சார்ஜ் பஸ் ரன் குரோனோ கிஷோர் நாக்கு லாங்லேருந்து ஒரு ஷார்ட்டு. கேப் இருக்குது, மறுபடியும் ஒரு குளுவால். டிஜிபி டீம் விடமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பக்கத்தில் ஆபின் பார்த்துங்க. உள்றையே ஒருத்தர் போயிட்டாரு, உள்றையே ஒருத்தர் போயிட்டாரா? இல்லை. ஓ இன்னசென்ட் உள்ற மக்களை ஷார்ட் ரேஞ்சில் சரியான ஒரு ஹெட் ஷாட் வேற மாதிரி. மொரட்டை ஃபைட் போயிட்டு இருக்கு இந்த ஸ்லம்பர்கன் டீமுக்கு. ரிஸ்க் தான் அண்ட் கில்ஸ் வந்துட்டு இருக்கு, பட் ஸ்டில் வந்து இன்னும் ஒருத்தரும் நாக் ஆயிருக்காங்க ஸ்லம்பர்கன் டீம்ல. ரித்தீஷ் மட்டும் லாங்ல இருந்து அடிச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் பா அப்படி நின்னே அடிச்சிட்டு இருந்தாரு. இவங்க நல்ல டேமேஜ். பின்னாடி ஒருத்தர் சுத்திட்டு வந்துட்டு இருக்காரு, பின்னாடி ஒருத்தர் சுத்திட்டு வந்துட்டு விஷால் வந்துட்டாங்க, முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ஒருத்தர் கைஸ், அவருக்கும் பவர் கம்மியா தான் இருக்கும் கண்டிப்பா. ஜோன் வேற டேமேஜ் கொடுக்குது, உள்ள போறது கஷ்டம். முடிச்சிட்டாங்க விஷால் ஹெட் ஷாட் போட்டு முடிச்சிருக்காங்க. சம்பர்கன் டீம் காட்டில் மேட்டர் வெறும் 13 பேர் தான் அலைவு. ஆனால் இன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிபி ஆனந்த் ஏகே டீம், ஆனந்த் ஏகே இன்னும் அவங்க டீம் வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. இந்த மேட்ச் பொசிஷன் மட்டும் முக்கியம் அப்படின்ட்டுனா இன்னசன்ட் நேராக வந்து ட்ராப்பில் இறங்குறாரு. பாருங்க வேறு மாதிரி லூட்டு பார்த்தீங்கன்னா இல்லையா, வேறு மாதிரி லூட்டு. ஒரு ஸ்னைப்பர் ப்ளஸ் டபுள் பேரல் சான்ஸே இல்லை. ஐ திங்க் டபுள் பேரல் அவுட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், தெரில சரியா. டிஎன் ட்ரூப்பர் சோலோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனமாக வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. யார் கில் போயிருக்காங்க? டீம் பாய்சனுக்கு. அவங்களோட ரெண்டாவது கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க டீம் பாய்சன். அண்ட் மேலேருந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம 8 ஸ்டார்ட் டீம், எக்ஸாக்ட்லி 8 ஸ்டார்ட் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக மக்கள். அவங்க தான் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இல்லை 8 ஸ்டார்ட் மாதிரி தெரியல, டிஜிபி டீம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விஷால் இந்த பக்கத்தில் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. 8 ஸ்டார்ட் உங்களுக்கு மேலே இருக்காங்க. வரிசையாக 3 டீம் இருக்காங்க, கடை எல்லாருமே ஜோனுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆனந்த் ஏகே ஸ்டில் ஹோல்டிங், வேற மாதிரி ஹோல்ட் பண்ணுறாரு ஆனந்த் ஏகே. பொசிஷன் பிடிச்சா போது ஒரு வழியே கிடையாது. இந்த பாருங்க வெறித்தனமாக வந்து கீழ்ஸ் போயிட்டு இருக்கு நேரத்தில். தமிழ் டியூபர்ஸ் காட் எலிமினேட்டட். ஓ ப்ளூவால் உடஞ்சதை கவனிச்சானதில் மறுபடியும் நோக்கா இருக்காங்க ஹசார்ட் ஐ திங்க் ஸோ. ஆனால் ஜோன் வந்துருச்சு, உங்களோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதுதான். ஸோ ஆனந்தைக்கு எப்படி உள்ள வரா இந்த ஜோனுக்குள்ளே? ஜோனுக்குள்ளேயே வந்துட்டார் மக்களை, பக்கத்திலே நெருங்கி இங்கே பாருங்களேன். அவருக்கு ரொம்ப கிளீனான ஷார்ட்ஸ் கிடைக்குது இந்த இடத்துல, பட் ஸ்டில் வந்து அவர் வந்து எந்த ஃபைட்டுமே எடுக்கல, ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறாரு. ஓ M7N மக்களை, M7N ஷாம் கிட்ட ஒரு M7N காலி பண்ணிட்டாங்க. யாரும் M7N போட வந்தாரு, காலி பண்ணிட்டாங்க. உள்ள பூந்துட்டாங்க. ஓ சைத்தை வச்சு ட்ரை பண்ணுறாங்க. நைஸ் ஒன் மூவ் பண்ணுறாரு உள்ள. ஸோ சோலோவாக மூவ் பண்ணிட்டு இருக்காரு 2 ஸ்டார்ட் டீமில். இன்னும் ஹோல் பண்ணிட்டு இருக்காரு ஆனந்த் ஏகே, இன்னும் ஹோல் பண்ணுறாரு. இன்னொரு டீம் கார்டு வைப் 2 ஸ்டார்ட் வைப் ஆயிருக்குது. இன்னும் பாய்சனில் இன்னும் 3 பேர் இருக்காங்க மக்கள், 3 பேர். ஆவின் இன்னும் சோலோவா? ஓ மை காட், 1v1 போகும் தான் தோணுது எனக்கு. ஓ நைஸ் ஒன், 1v1 மக்களே, 1v1. வாட் அ சான்ஸ் ஃபார் டிஜிபி ஆனந்த் ஏகே டீம். ஒரு பூயா அடிச்சு, ஒரு கில்லோட ஒரு பூயா அடிக்க சான்ஸ் இருக்குது. பட் ஸ்பாட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். மேபி ஒரு ஃபயர் ஓபன் பண்ணிருப்பாரு போல இருக்கு. இல்லை கண்டிப்பாக, ஏன்னா இந்த பக்கம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவர் தெளிவாக தெரியும். ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து இவருக்கு பின்னாடி இல்லை அப்படிங்கிறப்ப முன்னாடி தான் இருக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் குளோல் போட்டுருக்கு. அவருக்கு இன்னும் பொசிஷன் ரிவீல் ஆகல. டிஜிபி ஆனந்த் ஏகேவா இல்லை டீம் பாய்சன்? நான் சொன்ன மாதிரி டீம் பாய்சன் அவங்க ஹோல்ட் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. பட் தான் அல்டிமேட்டாக பூயா செக்யூர் பண்ணுவாங்களா? கரெக்டான இடத்துல வெயிட் பண்ணுறாரு. ஸ்கைலர் வேறு இருக்கு, ஆனால் இவர்கிட்ட வந்து வெஸ்ட் இல்லைங்க. பாருங்களேன் கிரனேட்ஸ் வந்து ரேண்டமாக தூக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவர் இதுக்கு மேபி ரீச் பண்ணல, இது வரைக்கும் ரீச் பண்ணல கிரனேடு. ஓகே செம்மையாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல குளூவால், நல்ல குளூவால். ஷார்ட் ரேஞ்ச் அவர் வழி கிடையாது அப்படிங்கிறாரு. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். நல்ல அவர்கிட்ட ஸ்கைலர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓ இந்த பக்கம் வந்துட்டார் பாருங்க, சூப்பரான ஒரு மூமெண்ட். டீம் பாய்சன் செம்மையாக அல்டிமேட்டாக போயிடுச்சு. இருந்தாலும் அவருக்கு ஒரு திக் மூமெண்ட் இருக்கும் ஆனந்துக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. பட் இருந்தாலும் செகண்ட் பொசிஷனில் எண்ட் அப் ஆயிருக்காங்க. நல்ல பாயிண்ட், 9 பாயிண்ட்ஸ் டெஃபினட்டாக கழிச்சிடும். கில்ஸ் இருக்கல, பட் இருந்தாலும் 9 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது போதுமான நிலைமை தான். ஸோ அடுத்த பட்சம் 4 பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக கில்ஸ்க்காக ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டீம் பாய்சன் ஹோல் பண்ணதுனால போய் அடிச்சிருக்காங்க. ஜிஜி கைஸ்.